ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்கேஜேபி ஹோம்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்கேன் எடுக்கும்போது உங்களோட குழந்தைக்கு வந்து வயிற்றுக்குள்ளே தொப்பு கொடி வந்து சுற்றி இருக்குது அவங்க கழுத்தில் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க அதனால் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லைன்னா நம்ம பயப்படணுமா இல்லை பயப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி அது என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குதுன்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னாலே நம்மள்கிட்ட வந்து நம்மளோட பேரண்ட்ஸும் சரி நம்மளோட பாட்டி தாத்தா யாராச்சும் இருந்தாலும் சரி அவங்க கூட நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் அப்படி திரும்பி படுக்காதீங்க இப்படி திரும்பி படுங்க இந்த சைடு பார்த்து படுக்காதீங்க அந்த சைடு பார்த்து படுக்காதீங்க இதனால குழந்தைக்கு வந்து கொடி சுத்தும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அப்படி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம திடீர்னு இப்படி சரிஞ்சு படுத்தோன்னா ஒருவேளை நம்ம குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிடுமோ அப்படிங்கிற டவுட்டு கூட நம்மளுக்கு வரும் அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் இப்போ தொப்புள் கொடி சுற்றுறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கும்போது நம்மளோட டெலிவரி டைமில் வந்து இந்த தொப்புள் கொடி வந்து நம்மளோட குழந்தைக்கு வந்து பிளட்டு ஆக்சிஜன் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு வந்து இந்த தொப்புள் கொடி தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த தொப்புள் கொடி வந்து சுற்றி இருக்குது அப்படின்னா அதனால் வந்து ஏதாச்சும் பிரச்சனையா நம்ம அதை நினச்சி ரொம்பவும் ஒரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லைங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொப்புள் கொடி வந்து சுற்றி இருக்கிறதுனால எந்த விதமான ஆபத்துமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் கேட்பாங்க தொப்புள் கொடி சுற்றி இருந்தால் அப்போ ஒரு வேளை சிசேரியன் தான் பண்ணுவாங்களான்னா அதுவும் கிடையாதுங்க தொப்புள் கொடி சுற்றுறது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான் ஏன் வந்து இந்த தொப்பு கொடி சுத்தி இருக்குதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்த்து மந்த் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் வந்து குழந்தையோட நம்ம மூளை வளர்ச்சி எல்லாமே தான் அஞ்சாவது மாதம் நம்ம ஸ்கேனே எடுக்க போவோம் அப்படி சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே அவங்க சொல்லிடுவாங்க அதாவது அல்ட்ராசவுண்டு வந்து அல்ட்ராசவுண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து தொப்புள் கொடி சுற்றி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் தொப்புள் கொடி சுற்றுறதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் வந்து இப்போ ட்வின் பேபி வளர்கிறாங்க அப்படின்னா கூட தொப்புள் கொடி சுற்றுமாங்க அதே மாதிரி நம்ம பனிக்கூட நீர் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் கூட நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி வந்து அந்த குழந்தையோட கழுத்தில் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து தொப்பு கொடி வந்து லென்த்து வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அது வந்து பிள்ளையோட கழுத்தில் வந்து சுற்றுமாங்க அதே மாதிரி இன்னொன்று அப்படின்னா தொப்புள் கொடி வந்து சரியான வடிவத்தில் வந்து இல்லாமல் இருந்தாலும் கூட குழந்தையோட கழுத்தில் வந்து சுற்றுறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து இப்படி இந்த ரீசன்ஸ்னால் தொப்புள் கொடி சுற்றிச்சு அப்படின்னா ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து சப்போஸ் நம்ம குழந்தைக்க கழுத்துல வந்து தொப்புள் கொடி வந்து ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னாலும் கூட அதுல வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லையாங்க ஏன்னா வந்து இது யூஸ்வலாகவே நடக்கிற ஒன்று தானா ஸோ வந்து நிறைய அளவுக்கு அதிகமாக வந்து தொப்பு கொடி வந்து கழுத்தை சுற்றி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா அது வந்து டாக்டர்ஸே நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க இது இதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் பயப்படணுமா பயப்பட வேண்டாமான்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அதை நினச்சி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இப்போ சப்போஸ் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி சுட்டி இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றத்தினால வந்து அதை தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து தொப்புள் கொடி சப்போ சுற்றி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புலையோ இல்லை வந்து நம்மளோட நடவடிக்கைகளையோ எந்த விதமான மாற்றமுமே இருக்காதாங்க ஏன்னா வந்து அந்த தொப்புள் கொடி சுற்றுறதை வந்து நம்மளால் வந்து உணர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம குழந்தைக்கு கழுத்தில் வந்து இந்த கொடி சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நூச்சல் தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருக்கிற கொடியை தான் வந்து அவங்க வந்து நூச்சல் தண்டுன்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளோ அளவு இருக்குன்னா சுமார் அஞ்சு இது வந்து அஞ்சில் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த கழுத்தில் வந்து இந்த தண்டு வந்து சுற்றி இருந்தாலுமே அவங்க வந்து ஆரோக்கியமாக பிறப்பாங்க அப்படின்னு வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இது வந்து நம்ம அந்த கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து எவ்வளவு நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து மூமெண்ட்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த நியூச்சல் தண்டு வந்து நம்ம குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து அறிகுறி தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தையோட மூமெண்ட் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உங்களுக்கு மூமெண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக போய் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக